யூனிட் எக்ஸசைஸ் 8ல 9 சம் பார்க்க போறோம். இஃப் டூ சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் தேர் அட்லீஸ்ட் ஒன் கேர்ள் இன் த ஃபேமிலி, இரண்டு குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, பி அப்படிங்கிறத பாய்ஸ்னு வச்சுக்கோம், ஜி அப்படிங்கிறத கேர்ள்ஸ்னு வச்சுக்கோம். ரெண்டு குழந்தைங்க இருக்கான் அந்த குடும்பத்தில், சரியா? முத குழந்தை அப்புறம் ரெண்டாவது குழந்தை. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தை பாயா இருக்கலாம், ரெண்டாவது குழந்தை பாயா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் குழந்தை பாய், ரெண்டாவது குழந்தை கேர்ள். ஃபர்ஸ்ட் குழந்தை கேர்ள், ரெண்டாவது குழந்தை கேர்ள். ஃபர்ஸ்ட் குழந்தை கேர்ள், ரெண்டாவது குழந்தை பாய். இது இவ்வளவுதான் பாசிபிலிட்டி. ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இவ்வளவுதான், சரியா? ஸோ அப்போ என்ன ஆஃப் எஸ் எவ்வளோ வரும்? 4 வரும். இப்போ என்ன சொல்றாங்க, குறைந்தது ஒரு பெண்ணாவது, அட்லீஸ்ட் ஒன் கேர்ள் சொல்றாங்க. ஸோ லெட் ஏ பி த ஈவன் அட்லீஸ்ட் ஒன் கேர்ள் சைல்டு. ஸோ ஏ ஈக்குவல் டு ஒரே ஒரு கேர்ள் எது எதுல இருக்கு? பி கம் பிஜி ஜிஜி ஜிபி இதுதான் இருக்கு. பிபியில ரெண்டுமே பாய்ஸ். ஸோ பிஜி ஜிஜி ஜிபி இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் கேர்ளாவது இருக்கு. இப்போ என் ஆஃப் ஏ எவ்வளவு? 3. பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏட வேல்யூ வந்து 3, என் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ வந்து 4. இப்போ 3/4 இதான் ரெக்கார்ட் ப்ராபபிலிட்டி.